யார் இந்த கருப்பசாமி தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு, கருப்பசாமி அப்படிங்கிறவரு ஒரு இந்து கடவுள், பல தெய்வங்களோட காவல் தெய்வம் அப்படின்னு. ஆனா பல புராணங்கள்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ராமன் சீதையை ராவணன் இருந்து கூட்டிட்டு வந்த பின்னாடி வால்மீகி அப்படிங்கிற ஒரு முனிவரோட ஆசிரமத்துல தங்க வச்சிருந்திருக்காரு. அங்கதான் சீதைக்கு லவன் அப்படிங்கிற ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, அதோட அவங்க நேம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க, ஒரு தடவை சீதை வால்மீகி முனிவர்கிட்ட லவனை பாத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் எடுக்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து சீதை லவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இதை முனிவர் கவனிக்கவே இல்லை. உடனே முனிவர் இங்க குழந்தையை காணும், இது மட்டும் சீதைக்கு தெரிஞ்சா தன்னை சபிச்சிருவாங்க அப்படின்னு தன்னோட தவ வலிமையால லவன மாதிரியே ஒரு குழந்தையை உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் சீதை நடந்த எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு மாயமா உருவான அந்த குழந்தைக்கு குசன் அப்படின்னு பேர் வச்சு தன்னோட குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அங்க வந்து ராமன் இதுல நம்ம குழந்தை எதுன்னு கேட்கும்போது உடனே சீதையோட சேர்ந்து லவன குசன் நெருப்புல இறங்குறாங்க. அப்ப குசன் லவன காக்குறதுக்காக நெருப்புக்குள்ள கரையிடுறாரு. அப்பதான் ராமர் இது எல்லாமே இயற்கையோட விதி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு குசனுக்கு திரும்பவும் உயிர் கொடுத்து நெருப்புல கருகினதால கருப்பா அப்படின்னு சொன்னதோட பல தெய்வங்களோட காவல் தெய்வம் அப்படிங்கிற பேரையும் கொடுத்திருக்காரு.